எண்ணெய் பத்திரங்கள் மூலம் முந்தைய ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு நாட்டின் எதிர்கால தேவையை சீரழித்துவிட்டதாக மத்திய பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயுத்துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி குறை கூறியுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில் காங்கிரஸ் கூட்டணி அரசின் எண்ணெய் கொள்கை குறித்து கேள்வி எழுப்பியுள்ளார் சுமார் ஒன்றரை லட்சம் கோடி ரூபாய் மதிப்பளவிற்கு எண்ணெய் பத்திரங்களுக்கான தொகையை அரசு வழங்க வேண்டியிருப்பதாகவும் போன்ற இக்கட்டான சூழலில் எண்ணெய் நிறுவனங்களின் நிதி சுதந்திரம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார் முந்தைய ஆட்சியின் போது எண்ணெய் நிறுவனங்களின் உற்பத்தி பெரிதும் பாதிக்கப்பட்டதாகவும் இதன் காரணமாக நாட்டின் இறக்குமதி தேவை அதிகரித்து எண்ணெய் நிறுவனங்களுக்கான லாபம் மூன்று லட்சத்து அறுபதாயிரம் கோடி ரூபாய் பாதிக்கப்பட்டதாகவும் அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார் இதுபோன்ற தகவல்களை முந்தைய ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு மூடி மறைத்துவிட்டதாகவும் அவர் குறை கூறியுள்ளார் பெட்ரோலியப் பொருட்களின் விலை உயர்வு குறித்து காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் ராகுல்காந்தி விமர்சனம் செய்வதற்கு பதிலளிக்கும் வகையில் அமைச்சர் இந்த கருத்தை பதிவிட்டுள்ளார்